ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன். நம்ம இன்றைக்கி மிலா கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா, மூளை வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆட்டு மூளை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு குட்டி தக்காளி, ரொம்ப போடக்கூடாது, ஒன்று தான் நம்ம பண்ணுறோம். அதனால் குட்டி தக்காளி, தக்காளி போடணுனாலும் போடலாம் இல்லாட்டி இருக்கலாம், போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக உப்பு, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் போட்டு தான் செய்யணும். எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சாச்சு. நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். கடலெண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்துல தான் நமக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதை குட்டி தக்காளியாக தான் சேர்த்துருக்கேன். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மூளையை சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சாப்பாடில் போட்டு திரட்டி கொடுக்கணும், சூப்பராக சாப்பிடுவாங்க. மூளைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. எக்கு முட்டை மாதிரி தான் இருக்கும் அது, முட்டை அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அப்புறம் டேஸ்ட்டு பிடிச்சி போய் அவங்களே அடுத்தடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் அப்படி தான் நாங்கள் கொடுத்து பழக்கணும். அப்புறம் அவங்களே விருப்பப்பட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நமக்கு சுவையான மூளை வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான மூளை வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, வீட்டில் அனைவருக்கும் செஞ்சு கொடுங்க. சாப்பாட்டில் போட்டு திரட்டி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ யூஸ் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.